ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி அகாடமி ஐபிபிஎஸ் கிளர்க் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்கான நோட்டிஃபிகேஷனை போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வெளியிட்டிருக்க நோட்டிஃபிகேஷன் பிரகாரம் கொஷன்ஸ் வந்து இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலேயும் மட்டும்தான் இருக்கும் ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த எக்ஸாமை ரீஜினல் லாங்குவேஜஸில் நடத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் தமிழ்லேயும் இங்கிலீஷ்லையும் கொஷின் பேப்பர் இருக்கும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் தமிழில் எழுத போகிறீங்களா இங்கிலீஷில் எழுத போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாநில மொழி ப்ளஸ் இங்கிலீஷில் இருக்கும் ஸோ அவங்க சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த விஷயத்தை இன்க்ளூட் பண்ணி எக்ஸாமை நடத்தணும் அப்படின்றத சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதன் அடிப்படையில் இந்த நோட்டிஃபிகேஷனை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பின்வாங்கியிருக்காங்க ஸோ இதுக்கான திருப்பி அவங்க ரிவர்ஸ்டு நோட்டிஃபிகேஷன் வந்து சீக்கிரமே வந்து வெளியிடுவாங்க அதிகபட்சம் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் நம்ம இதுக்கு டைம் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பலாம் ஸோ டோன்ட் வரி அதே மாதிரி சில பேர் இதுக்கான அப்ளிகேஷன் அப்ளை பண்ணியிருப்பீங்க அப்ளை பண்ணவங்க கண்டிப்பாக வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா திருப்பி அவங்க நோட்டிஃபிகேஷனை வெளியிடும்போது அதுக்கான சொல்யூஷனை அதில் சொல்லிடுவாங்க தெளிவாக சொல்லிடுவாங்க அதனால் கவலைப்படாதீங்க அதே மாதிரி இது தமிழில் லாங்குவேஜில் வர்றதுனால நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் மீடியத்திலே படித்த மாணவர்கள் நிறைய பேருக்கு இது வந்து டெஃபினெட்டாக வந்து பெனிஃபிட்டாக இருக்கிறத சந்தேகமே இல்லை ஸோ அதனால் இந்த வாட்டி இந்த எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ணி அனதர் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் ஒரு புது கால்ஃபராக அவங்க கொடுக்கறது வந்து கண்டிப்பாக வரவேற்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அதனால் நம்ம தான் படணும் ஸோ இப்போ வந்து இது போஸ்போன் ஆனதுக்காக யாரும் வந்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் நிச்சயமா கிடையாது சரிங்களா மீண்டும் இது சம்பந்தமான வேற ஒரு அப்டேட்ல உங்களை சந்திக்கிறேன் நன்றி